This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. BSN College of Engineering and Technology. தொடர்ந்து இந்த ஜனநாயக பெருவிழாவின் முக்கியமான நாளான இன்று தேர்தல் கள நிலவரத்தை புதிய தலைமுறை உடனுக்குடன் வழங்கி வருகிறது. இந்நிலையில் மெரினாவில் இருந்து தேர்தல் சிறப்பு பேருந்து மூலமாக விருந்தினர்களோடு கலந்துரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த நெறியாளர் தமிழனியன். தமிழனியன், இனி நீங்க தொடரலாம். நன்றி பிரியா. அதாவது இந்த ஜனநாயக பெருவிழாவின் முதல் பகுதி வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நாம் இரண்டரை மணி நேரத்தை கடந்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நம்மோடு பேசுவதற்காக மூன்று விருந்தினர்கள் இணைகிறார்கள், அவர்களை வரவேற்கலாம். பத்திரிகையாளர் பிரியன், எழுத்தாளர் ராம்கி மற்றும் அரசியல் விமர்சகர் பொன்வில்சன், மூவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு பிரியன், உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அடிப்படையில் இரண்டரை மணி நேரமாக வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்குது. பிரச்சாரங்கள் நாம் பார்த்துருப்போம். பிரச்சாரங்களில் கடந்த முறையிலிருந்து இந்த முறை ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா வந்து தெருமுனை கூட்டங்கள்லாம் பெருசாக பார்க்கல, எல்லாம் டிஜிட்டல் பிரச்சாரமாக நிறையா மாறிடுச்சு. எல்லாம் நேரடியாக அவரவர் கைபேசிக்கோ அவர் இல்லங்களுக்கோ தொலைக்காட்சி மூலமாகவும் அந்த மாதிரி பிரச்சாரத்தில் மாற்றம் இருக்குது. இப்போ வாக்குப்பதிவில் மாற்றம் இருக்குதா? வாக்குப்பதிவுலையும் அதே ஆர்வம்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? இல்லை, பொதுவாகவே வந்து ஒரு 7 மணிலேருந்து ஆரம்பம்னா கொஞ்சம் ஆரம்ப தொடக்க நேரத்தில் இருக்கிற உற்சாகம் இருக்கும். அது வந்து ஒரு 11 மணி வரையும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 35-40% வரையும் போலாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டல்லான ஒரு பீரியடு 11-3 வரையும் டல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து இயல்பான ஒரு விஷயந்தான். ஒரு 2 hours 3 hours வந்து ஒரு 12-15% ஒரு 11 மணிக்குள்ளே ஒரு 35-40% வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு. 2 மணி நேரத்தில் 12.5% வந்து ஓகே. அது ஏன்னா வந்து இப்போது மக்கள் வந்து கொஞ்சம் காலங்காலத்தில் வேலையை முடிச்சுட்டு போய் ஓட்டு போடலான்னு இருக்கணும்னு இருப்பாங்க. சில பேர் முதல்லையே போய் நம்ம இந்த ஓட்டை போட்டு வந்துடணும்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உற்சாகத்தில் வரவங்க கண்டிப்பாக இந்த முதல் 3 மணி நேரத்தில் வந்து ஒரு குறைந்தபட்சம் 40% போலாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே தான் அது இம்ப்ரூவ் ஆகி ஒரு 75% வரையும் போகும். போன 2019 பார்த்தீங்கன்னா 80% மேலே போன தொகுதி ரெண்டு தான், ஒன்று தருமபுரி, இன்னொன்று வந்து நாமக்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70-80% இருக்கிற தொகுதிகள் தான் நிறைய தொகுதிகள். அப்புறம் 70% கீழே 60-70 ஒரு 3 தொகுதியில் 60-70% 60%க்கு கீழே ஒரு 3 தொகுதி மத்திய சென்னை, தென் சென்னை அண்டு கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் தான் 35% தான் போலாச்சு 2019. ஸோ இந்த வாட்டி அங்கெல்லாம் பிக்கப் பார்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து இந்த பாரதிய ஜனதா சார்பில், அந்த கூட்டணி கட்சிகள் சார்பில் நிற்கிற முக்கிய புள்ளிகள் போட்டி போடுற தொகுதிகளில் குறைந்தபட்சம் 75% போலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா மற்ற தொகுதிகள்லாம் ஒரு ஹை ப்ரொஃபைல் தொகுதிகள் மாதிரி தெரியல. இந்த தொகுதிகளில் வந்து ஒரு 10 தொகுதிகள் பாஜக தலைவர்கள் ப்ளஸ் பாஜக கூட்டணி தலைவர்கள் அவர்கள் போட்டி போடுற தொகுதிகள் இந்த வாட்டி விறுவிறுப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே நல்ல ஓட் பர்சன்டேஜ் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பது. சரி, இதில் நீங்கள் சொல்கிறதுல ஒரு விஷயம், பாஜகவில் முக்கியமான தலைவர்கள் நிற்கும் பொழுது அங்கே வந்து வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ரெண்டு விஷயமாக அதை பார்க்கலாம். ஒன்று, இது வந்து 3 cornered fight இல்லை 4 முனை போட்டி அப்படின்றதுனால அங்கே வந்து கடுமையான போட்டியே இவர்கள் பாஜகவோ நாம் தமிழரோ கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால அங்கே வாக்கு சதவீதம் அதிகமாகும்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொன்று, இங்கே கட்டமைப்பு எப்படி இருக்குதோ அதற்கேற்ற மாதிரி வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா, இல்லை புல்லிங் பவர் இருக்குதா, ஒரு பிரபலமான வேட்பாளர் இருக்கிறாரு அதனால வந்து வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக ஒரு எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட்டோட வெற்றின்றது ஒரு 5-6 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று வந்து பர்சனாலிட்டி, கேண்டிடேட்டோட பர்சனாலிட்டி. ரெண்டாவது, கேண்டிடேட் சார்ந்திருக்கிற கட்சியோடைய கட்டுமானம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மூணாவது, அந்த கட்சி அமைச்சிருக்கிற கூட்டணியோடைய பலம். நாலாவது வந்து அந்த வேட்பாளர் சார்ந்திருக்கிற ஜாதியோட பலம். ஐந்தாவது வந்து அந்த வேட்பாளர் இருக்கிற பணபலம். ஆறாவது, அந்த வேட்பாளர் இருக்கிற அதிகார பலம். இந்த 6 பலத்தில் ஒரு குறைந்தபட்சம் 4 பலம் பெற்றிருக்கிற வேட்பாளர் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திமுகவை பொறுத்த மட்டும் இந்த 6 பலமும் இருக்கிற வேட்பாளர்கள் தான் பல தொகுதிகளில் இருக்காங்க. பாஜகவை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி பலம் இருந்தது இந்த வாட்டி பெரிய அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பணபலம், அதிகார பலம் போன்ற விஷயங்கள்ல அவங்களும் இருக்காங்க. அது பர்சனாலிட்டி வைஸ் நல்ல கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க நிறைய ஃபேக்டர்ஸ். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிடேட்டோட பலம் வந்து பெரிய அளவுக்கு இல்லை, எல்லாம் அன்பாப்புலர் கேண்டிடேட்ஸாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து கட்சி பலம் சின்னம் இருக்குது. அவங்க கட்சியை வந்து தொண்டர்கள் வந்து கட்டுக்கோப்பாக எடப்பாடி பின்னாடி இருக்காங்க. அந்த பலம் அவருக்கு இருக்குது. மக்கள் அவருக்கு ஓட்டு போடுறாங்களான்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நாம் தமிழர் வந்து நிச்சயமாக அவங்களுக்குன்னு ஒரு கம்மிட்டட் ஓட்ஸ் இருக்குது. பாஜகவை பொறுத்த மட்டும் இந்த தடவை இந்த முறை 8 முறை பிரதமர் வந்து பிரச்சாரம் செய்தது போன்ற பல விஷயங்கள்
அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக பாஜக வளர்ந்துருக்குது இந்த அண்ணாமலை சொல்கிற விஷயங்கள்லாம் இந்த எலெக்ஷன்ஸ்லாம் நமக்கு தெரிய வரும். ஆனால் அவங்க வந்து ஒரு அக்ரஸிவான கேம்பெயினை வந்து பண்ணினாங்கன்றது உண்மை. சரி, எல்லாரும் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுருக்காங்க. அதிமுக இல்ல, நீங்க அதிமுக வந்து சில அன்பாப்புலர் கேண்டிடேட் சொன்னீங்க, அதை கொஞ்சம் விரிவா பேசினா அடுத்தது பேசலாம். ஒரே சொன்னீங்க இந்த தெருமுனை கூட்டங்கள் எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க. தெருமுனை கூட்டங்களும் கமலஹாசன், உதயநிதி போன்றவர் எல்லாம், கனிமொழி போன்றவர் எல்லாம் பண்ணாங்க, சீமான்லாம் கூட எல்லாருமே பண்ணாங்க. அதுதான் அவர்கள் சொல்றது ஒரு பொதுக்கூட்டமாக இருந்திருக்கும். தெருமுனை கூட்டம் நான் சொல்றது இரண்டாம் கட்ட தலைமை கழக பேச்சாளர்கள் இருப்பாங்க, ஒரு ஒரு முனையில 100 பேர் 200 பேர் வச்சு ஒரு ஒரு முனையில நமக்கு பொதுக்கூட்டங்கள், அது தெருமுனை கூட்டங்கள் நடக்கும். அந்த கொள்கைகளை சொல்லுவாங்க. அந்த லோக்கல் லெவல்ல ஒரு வார்டு அளவுல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப குறைஞ்சிருந்துச்சுன்னு நான் சொல்றேன். இல்ல, அந்த மாதிரி விஷயம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப கட்சிக்காரங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு வீட்டுக்கு வீடு போய் கேன்வாஸ் பண்றாங்க. அதை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வீடு தான் போ, எந்த ஒரு கட்சியும் எல்லா வீட்டுக்காரையும் தட்டி இருக்காங்கன்னு தான் என்னுடைய கருத்து. ஆமா, அது வீட்டுக்கு வீடு மட்டும் இல்லாம நம்ம அலைபேசியிலேயே தலைவரே பேசுறதே யூடியூப்லயோ சோசியல் மீடியால வந்துருது. அதனால அதான் பிரச்சார முறை மாறி இருக்கு. அதாவது பிரச்சாரம் செய்யலன்னு சொல்ல வரல, பிரச்சார முறை மாறி இருக்கு. இப்பவே பாத்தீங்கன்னா பல கிராமங்கள் உட்பட பாத்தீங்கன்னா, முந்தியெல்லாம் போனா ஒவ்வொரு வீட்லயும் தெருக்கள் அவங்க செவற்ற சுவற்றில் வந்து சின்னங்கள்லாம் வரையப்பட்டிருக்கும். இன்னைக்கு நான் பல தொகுதிகளில் பாக்கிறேன், பல வீடுகள்ல அந்த சின்னங்கள் வரையப்படல. ஆக்சுவலா சில வீடுகள் இருக்கே தவிர மிந்தி மாதிரி பரவலா இல்ல. சோசியல் மீடியா அந்த இடத்த எடுத்துட்டு நினைக்கிறேன். பதாகைகள் இருக்கும், சுவரொட்டிகள் இருக்கும், போஸ்டர்ஸும் பேனர்ஸும் வந்து ஊருக்குள்ள இருக்கும். இப்ப எதுவுமே நம்ம பார்க்க முடியல. அதுதான், அது எல்லாமே சமூக வலைதள பிரச்சாரமா மாறிடுச்சு. ராம்கி, நீங்க அடுத்த சுற்றுல வந்து அதிமுக கேண்டிடேட்ஸ் அன்பாப்புலர்ன்றத நம்ம பேசணும், அது உறுதியா பேசணும். ராம்கி, பிரச்சாரங்கள் வந்து பல்வேறு யுக்திகள் மாறி இருக்குது. இப்ப வந்து வாக்கு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் 12% இருக்கு. திரு பிரியன் அவர்கள் சொல்றது போல நீங்க வந்து இன்னும் போக போக அந்த வாக்கு சதவீதம் உயரும், அதுவும் வந்து எங்கெல்லாம் போட்டிகள் கடுமையாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாகும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கா? இல்லை, பொதுவாக வந்து இந்த எம்பி எலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதியே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெச்சி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுடைய எந்த தொகுதி என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஒவ்வொரு தொகுதியோட எம்பியும் பார்த்தீங்கன்னா ஏராளமான உள்ளாட்சி பிரதிநிதிகளோட கலந்து பணியாற்ற வேண்டியிருக்கும். அப்புறம் 6 சட்டமன்ற தொகுதி பிரதிநிதிகள் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே மாவட்ட செயலகங்கள் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 பேர் இருக்காங்க. மாவட்டத்தில் தெற்கு கிழக்குலாம் பிரிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து இவர்கள் கூட ஒர்க் பண்ணுற மாதிரியான எம்பி. ஸோ அதனால் ஒரு எம்பியாக வந்து ஒரு தேர்தலில் போட்டியிடுவதுங்கிறது நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்களுக்குள்ள. அப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியுமே எப்போவுமே கூட்டணி உறுதி செய்யப்படுது, லாஸ்ட் மினிட் இழுபறிலாம் இருக்கதா செய்யுது. ஆனால் ஒவ்வொரு தொகுதியுமே ஒவ்வொரு கட்சியுமே தனக்கான பிஎம் எம்பி மெட்டீரியலுங்கிறத ஒரு அடையாளம் காண வேண்டும் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், கடைசியாக எம்பி எங்கே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்கள் கூட வரது கிடையாது. அவங்க ஊடகங்களை செய்தியாவது இல்லை. நம்ம இருக்கிற இப்போ 10 ஆண்டுகள் நம்ம பார்த்துருக்கோம், 10 ஆண்டுகளில் 2 வேறு கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் எம்பியாக இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் கூட ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் அவர்களுக்கான தொகுதி பற்றிய செய்திகளை ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான எம்பிகள் எத்தனை பேர் இருக்கா? இப்போ நாங்கள் பாப்புலாரிட்டி அன்பாப்புலாரிட்டி சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க, இல்லை அவங்க பாப்புலராக இருந்தாலும் அது ஓட்டை வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய காலம் மாறிவிட்டது. நீங்கள் வந்து கட்சியில் போட்டிடுறீங்களா போட்டிடலாம், உங்கள் நீங்கள் வந்து ரெலவெண்ட்டாக சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பாப்புலாரிட்டி வந்து உங்கள் மத்தியில் இவராக நீங்கள் ஆச்சரியக்கூடாது. எங்கள் நீங்கள் சில பேர் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நிறைய வாக்குச்சாவடிகளில் போயிட்டு இன்றைக்கி நிறைய வேட்பாளர் அங்கே தான் போய் பார்ப்பாங்க மக்கள்லாம். ஏன்னா போய் நீங்க இவ்வளவு ஊடகங்கள் இருந்தால் நம்ம நம்மளுடைய ஜனநாயக முறையிலேயே ஒரு கட்சியோட கட்டமைப்பு பலம் தான் அந்த வெற்றியை தீர்மானிப்பதற்கான ஒரு பிரதான காரணியா இருக்கு. வேட்பாளரோட பாப்புலாரிட்டி இருக்கு இல்ல அது இல்லைன்னு மறுக்கல. ஆனா நீங்க சொல்வது போல ஒரு பாப்புலரான கேண்டிடேட்டை முகம் தெரியாதவர் கூட அந்த கட்சியின் பலத்தினால அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதுதான் அந்த கட்டமைப்பு. அந்த போக்கு வந்து அது மாறணும். ஆக்சுவலா வேட்பாளருக்கான முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்க எம்பிங்கிறவர் வந்து ஒரு தொகுதியோட பிரதிநிதி. அவர் டெல்லியில உட்கார்றாரு, அவர் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துவார்னா அந்த தொகுதியை பிரதிநிதிப்படுத்துவார். அதை அங்க இருக்கிற கட்சி அமைப்புகள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கடந்து அவர் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏன்னா நீங்க அவர் கூட அவர் தொகுதியின் கீழே இருக்கிற சட்டமன்ற பேரவையில் பாத்தீங்கன்னா 6 தொகுதியில கூட பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் ரிசல்ட்ஸ். ஆளுங்கட்சியா இருப்பாங்க, எதிர்கட்சி எம்எல்ஏ இருப்பாங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து லோக்கல் சட்டமன்றத்தில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது, இவர் டெல்லியில் இருக்கும்போது ஒட்டுமொத்த பார்த்தீங்கன்னா முடிந்த அளவு அவர் கட்சியை தாண்டி தான் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். நீங்கள் சொல்ல மாதிரி கட்சியுடைய செல்வாக்கில் ஜெயித்தால் கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் தொகுதிக்கு முழுமையான ஒரு உறுப்பினர் ஆயிடுறாரு. அவர் வந்து அப்போ நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் பங்கேற்க வேண்டும். இல்லை, நீங்கள் சொல்றது மாதிரியான தொகுதி பிரச்சனைகளை மட்டும்தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசணுன்றது இல்லை இல்லையா? இல்லை, அவருக்கான விஷயங்கள் வந்து இன்னும்
பாலிசி டிசிஷன்ஸ், அதாவது கொள்கை முடிவுகள், இப்போ நீட் எதிர்ப்பு, அதை ஒரு நாடாளுமன்றத்தில் எடுத்து குரல் கொடுத்தாரு, அது வந்து கள்ளக்குறிச்சிக்கோ சென்னைக்கோ இல்ல திருச்சிக்கோ கோயம்புத்தூருக்கோ சம்பந்தமானது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான விஷயம், அதை பேசுவதற்கான ஒரு நபராக நிச்சயமா பேசணும். ஆனா தொகுதிக்கேற்ற ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா, இல்ல அது இருக்கு இல்லன்னு சொல்ல, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இன்னும் அதையும் தாண்டி மாநில சுயாட்சி, மாநிலத்திற்கான நிதி சம்பந்தமான விஷயங்கள், மொழி கொள்கைகள், கல்வி கொள்கை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர் பேசும்போது அவர் வந்து ஒரு ஒரு தனி நபராக பேசுவதற்கான பலம் இருக்குமா, இல்ல கட்சி சார்பா, இந்த கட்சியை சார்ந்து நாங்க 20 பேர் இருக்கோம், இந்த இந்த கொள்கைக்காக நாங்க குரல் கொடுக்கறோம்ன்றது பேசுவதற்கான தேவை, குரல் கொடுப்பது, அதான் சொல்றேன், நீங்க குரல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு வந்து நிறைய சமூக ஊடகங்கள் வாய்ப்புகள் தருகின்றன. நீங்க குரல் எங்க வேணா எழுப்பலாம், நாடாளுமன்றத்தில் தான் எழுப்ப வேண்டும்ங்கிற ஒரு அவசியம் இல்ல. இல்ல நாம இங்க பேசுறதோ சமூக வலைதளத்துல பேசுறதோ அது மக்கள்கிட்ட அது ஒரு கருத்து உருவாக்கத்திற்கு பயன்படும், நாடாளுமன்றத்துல பேசுறது வந்து சட்டத்தை உருவாக்குறது. நிச்சயமா நாடாளுமன்றத்துல நீட்டு எதிர்ப்பை எல்லாம் அங்க ஒத்துக்கிட்டாங்க, அங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா அந்த நீட்டு நாளைக்கு ஒளிரதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரோம். அதனால நம்ம பேசுறதும் நாடாளுமன்றத்தில் பேசுறதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கல. நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய எம்பி வந்து அவர் தன்னுடைய கட்சியினுடைய குரலை ஒலிக்கிறார், அவ்வளவுதான். அவரால் வந்து கட்சியை எடுத்திருக்க முடிவை தாண்டி பேசிவிட முடியாது. ஆனால் அதை தாண்டி தொகுதி விஷயங்களை பேச வேண்டிய தேவை. தொகுதியிலேருந்து கட்சி சார்பு அரசியல் சார்பு இல்லாத விஷயங்கள் ஒவ்வொரு தொகுதி, தமிழ்நாட்டில் எந்த தொகுதிக்கு போனாலும் ஒவ்வொரு தொகுதிக்கே உரிய பிரத்யேக பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை மையப்படுத்தி பேச ஒரு கிட்டத்தட்ட இப்படி பிரிச்சுக்கலாம் நீங்க 60%, 70%, 50%, 40% வரும்போது கொள்கை சார்ந்த முடிவுகள் கட்சியின் குரலாக ஒழிக்க வேண்டிய தேவைகள் வரும்போது அந்த நேரத்தில் அவர் பேசிதான் ஆக வேண்டும் பேசுறாரு நீங்க. ஆனா மற்ற தொகுதி சார்ந்த விஷயங்களையும் நீங்க பேச வேணா அதை வந்து அது வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது. நீங்க வந்து இப்ப என்னுடைய தொகுதியின் பெயர் டெல்லியில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் சாமானிய வாக்காளர், கட்சி சார்பற்ற கடந்த வாக்காளருடைய எதிர்பார்ப்பு. தொகுதி விஷயங்களை பிரதிபலிப்பதற்கு அவர் இந்த ஒரு உறுப்பினருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கணும், கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய. பிரியன் அவர்கள் சொல்லும் பொழுது அதிமுகவுடைய கேண்டிடேட்ஸ் வந்து பெரிய அளவு பாப்புலரால அன்பாப்புலர்ன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அப்படி இருக்கும் பொழுது கட்சி கட்டமைப்பு தான் வந்து வாக்கு சதவீதத்தை உயர்த்தும் அப்படின்னு சொல்றாரு. கள்ளக்குறிச்சியில தான் அதிகமாக கிட்டத்தட்ட 15.1% வாக்குகள் பதிவாயிருக்கு. அங்க வந்து கள்ளக்குறிச்சியில அதிமுக வேட்பாளர் ஒரு பலமான வேட்பாளர், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பலமான வேட்பாளராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க பிரியன் அவர்களோட உடன்படுறீங்களா? இல்லை, அதில் எப்படின்னா இப்போ சொன்னது வந்து அன்பாப்புலர் வேட்பாளர்னு சொன்னார், அது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புதுசு கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர்லாம் பள்ளி மாணவர் மாதிரி இருப்பார், அப்படி தான் அவங்க ஜாம்பவானுக்கு எதிராக போடும்போது. அது ஜெயலலிதா காலத்துலேயும் அதே மாதிரி தான், அதாவது ரெப்புடேஷன் இல்லாதவங்களாக இருப்பாங்க, அன்பாப்புலராக இருப்பாங்க, ஆனால் அவர்கள் தான் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் நிற்க வைப்பாங்க. அன்பாப்புலருக்கும் பாப்புலருக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா, திராவிட இயக்கங்களில் பாப்புலர் அப்படின்றது ஒன்று அப்பாவாக இருப்பார், இல்லை மகனாக இருப்பார், இல்லை பேரனாக இருப்பார், இல்லை பேத்தியாக இருப்பாங்க, இல்லை மகளாக இருப்பாங்க, அப்படி அந்த வாரிசுகள் வந்து பாப்புலராக இருப்பாங்க இயற்கையாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கு, எல்லாரையும் சொல்ல முடியாது. This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.